மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசியில் குரு கேது செவ்வாய், 2 வீட்டில் சனி, 3 வீட்டில் புதன், 4 வீட்டில் சூரியன் சுக்கிரன், 5 வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். ராகுவின் சஞ்சாரம் 7 வீட்டில் இருக்கிறது. வேலையில் நல்ல மாற்றம் வரும். புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன் 4 வீட்டில் இருப்பதால் சுகங்களை கொடுப்பார். சுக்கிரன் உங்களுக்கு சாதகங்களை செய்ய மாட்டார். பாத சனியாக 2 வீட்டில் சஞ்சரிக்கிறார். பேச்சில் நிதானம் தேவை. கோபப்பட்டு பேச வேண்டாம். வீட்டிலும் அலுவலகங்கள் பொது இடங்களில் அமைதியாக பேசுங்கள். இந்த மாதம் உங்க ராசியில் உள்ள செவ்வாய் உச்சம் பெற்று 2 வீட்டில் உள்ள சனியோடு இணைகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சனியோடு இணைவது யோகம். முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். பூமி வாங்கும் யோகம் வரும். நிலம் வீடு வாங்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை உங்க ராசிக்கு 5 வீடான மேஷம் ராசியின் மீது விழுகிறது. மாத பிற்பகுதியில் 6 வீட்டில் உள்ள சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்கிறார். 6 அதிபன் 6 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகம். திடீர் பணவரவு சொத்துக்கள் கிடைக்கும். உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை சுக்கிரன் மீது விழுகிறது. பூர்வீக சொத்துகளின் மூலம் லாபம் கிடைக்கும். குரு உங்க ராசிக்கு 2 வீட்டிற்கு அதிசாரமாக செல்கிறார். தனுசு ராசிக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு வலுவான மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் நிறைய வருமானம் வரும். குடும்பம் குழந்தைகள் என குதூகலமாக இருப்பீங்க. இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப சனியாக இருந்தாலும் கூடவே நீசபங்க ராஜயோகம் பெற்ற குரு இருப்பதால் உங்களுக்கு எந்த சங்கடங்களும் வராது. சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும். சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 15 நாட்கள் இருப்பது நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கும். உங்க பிள்ளைகள் மூலம் நிம்மதியும் உற்சாகமும் ஏற்படும். இந்த மாதம் சூரியன் சாதகமற்ற இடத்திற்கு சென்றாலும் கவலை வேண்டாம். ஏனெனில் புதன் ஏப்ரல் 1 சுக்கிரன் மார்ச் 28 வரையும் நற்பலன் கொடுப்பார். சுக்கிரனால் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். குரு மார்ச் 27 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். அவரால் உங்களது ஆற்றல் மேம்படும். இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். மனதில் துணிச்சல் பிறக்கும். பணவரவு அதிகரிக்கும். தேவையான பொருட்களை வாங்கலாம். பகைவர் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர் வகையில் மனக்கசப்பு வரலாம். அவர்களிடம் நெருக்கம் வேண்டாம். மார்ச் 23 பிறகு சிலரது வீட்டில் பொருள் திருட்டு போகலாம். விழிப்புடன் இருக்கவும். பெண்கள் குடும்பத்தோடு ஆன்மீகம் அல்லது
இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புண்டு. தோழிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். வியாபாரம் செய்யும் பெண்கள் அதிக வருமானத்தை காண்பர். மார்ச் 27க்கு பிறகு பெற்றோர் வீட்டிலிருந்து சீதன பொருள் வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். சிலர் பதவி உயர்வு கிடைக்க பெறுவர். சனி பகவானால் அக்கம் பக்கத்தினர் வகையில் மனக்கசப்பு வரலாம். வெளியூரில் தங்க நேரிடும். மின்சாரம், நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படவும். மார்ச் 23க்கு பிறகு உடல்நிலை சீர்படும். தொழிலதிபர்கள் தொழில் ரீதியான பயணம் சென்று வெற்றியுடன் திரும்புவர். முக்கிய பொறுப்புகளை குடும்ப பெரியவர்கள் வசம் ஒப்படைத்தால் முடிவு சிறப்பாக அமையும். வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருள் வியாபாரம் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பர். மார்ச் 28க்கு பிறகு தங்கம் வெள்ளி வைர வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். தனியார் துறை பணியாளர்கள் ஏப்ரல் 1க்கு பிறகு சிறப்பான முன்னேற்றம் காண்பர். வேலை பழு குறையும். திறமைக்கு ஏற்ப நற்பெயரும் மதிப்பும் கிடைக்கும். விண்ணப்பித்த கோரிக்கைகள் நிறைவேறும். ஐடி துறையினர் முன்னேற்றம் காண்பர். எதிர்பார்க்கும் சலுகைகளை மார்ச் 28க்குள் கேட்டு பெறவும். வக்கீல்கள் நடத்தும் வழக்குகளில் ஏப்ரல் 1க்கு பிறகு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஆசிரியர்களுக்கு மார்ச் 28க்கு பிறகு முயற்சியில் இருந்த தடை, இடமாற்ற பீதி மறையும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொதுநல சேவகர்கள் சிறப்பாக செயல்படுவர். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பதவி கிடைக்க பெறுவர். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ரசிகர்களின் மத்தியில் புகழ் பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு அமோக மகசூல் கிடைக்கும். மார்ச் 28க்கு பிறகு சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும். ஏப்ரல் 1க்கு பிறகு கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடின உழைப்பால் முன்னேறுவர். மார்ச் 28க்கு பிறகு போட்டிகளில் பங்கேற்ற வெற்றி காண்பர். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்புண்டு. தொழிலதிபர்களுக்கு புதனால் ஏற்பட்ட பகைவர் தொல்லை, அரசு வகையிலிருந்த அனுகூலமற்ற போக்கு ஏப்ரல் 1க்கு பிறகு மறையும். வரவு செலவு கணக்கை சரியாக வைக்கவும். வியாபாரிகளுக்கு பெண்கள் வகையில் தொல்லை, இடர்பாடுகள் வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். தரகு கமிஷன் தொழிலில் ஈடுபடுவோருக்கு மனசோர்வு, சுறுசுறுப்பு அற்ற நிலை, இருப்பிட மாற்றம் ஏற்படலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு ஓரளவே கிடைக்கும். இருப்பினும் மாத பிற்பகுதியில் குரு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பிற்போக்கான நிலை ஏற்படாது. போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் பலனை எதிர்பாராமல் பாடுபட வேண்டியதிருக்கும். இருப்பினும் வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. மருத்துவர்கள் வேலையில் அக்கறையுடன் இருக்கவும். திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். முக்கிய சிகிச்சைகளை ஏப்ரல் 1க்கு பிறகு வைத்துக் கொள்ளவும். அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். சிலர் தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்குவர். எனவே அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் பழகவும். கலைஞர்களுக்கு மார்ச் 27க்கு பிறகு முயற்சிகளில் தடையும், மனதில் சோர்வும் ஏற்படும். இந்த மாதம் நடுவில் குரு உங்கள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு செல்வதால் பணபலம் கூடும். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். அதுவும் நன்மை அளிக்கக்கூடிய வெற்றி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இரண்டில் சனி செவ்வாய் இருப்பதால் பேச்சை குறைப்பது நல்லது. பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. இதை செய்ய பிரச்சனை தவிர்க்கலாம். சிலர் சுப காரியங்கள், சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் திருப்தி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான லாபம் உண்டாகலாம். சக ஊழியர்களால் பிரச்சனை உண்டாகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். மனசஞ்சலம் இருந்தாலும் அது குருவால் நிவர்த்தியாகும். இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தினமும் நீராடியதும் சூரிய நமஸ்காரம், வெள்ளியன்று ராகுகால துர்க்கை வழிபாடு,
பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரர் தரிசனம் செய்து வர நன்மையே நடக்கும். ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும் சாமந்தி மலரை குருவிற்கு சமர்ப்பிக்கவும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 3-4. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 27-28. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.